இன்னைக்கு வீடியோவில் ஃபைவரில் பையர் ரெக்வெஸ்ட் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஹாய், ஐ எம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த டாப்பிக்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஃபைவர் வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. வந்தீங்கனாக்கா இங்கே ஸ்விட்ச் டூ பையிங் இருக்குது. இங்கே ஒருவேளை இங்கே ஸ்விட்ச் டூ செல்லிங் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி ஸ்விட்ச் டூ பையிங் மாற்றிக்கோங்க. இதில் வந்துட்டு மோரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பையர் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே பையர் ரெக்வஸ்ட் எவ்வளோ வருதோ அத்தனையும் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். இந்த பையர் ரெக்வஸ்ட்டில் இப்போ எனக்கு ரிலேட்டடான எந்த ஒர்க்கும் இல்லை, பட் இந்த வீடியோக்காக இந்த ஒரு கிக்கை நான் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பையர் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த பையர் ரெக்வஸ்ட்டில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டைம் பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு டைம் அந்த டிஸ்கிரிப்ஷனை ஃபுல்லாக படிக்கணும். உங்களோட டாஸ்க்கோட என்ன அவங்க கொடுத்துருக்காங்க, உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீமேடாக இருக்கிற கவர் லெட்டரை நீங்கள் அனுப்பக்கூடாது. ஒரு டைம் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அனுப்பணும். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டோன்ட் ஸ்டார்ட் வித் யுவர் இன்ட்ரோ. நீங்கள் உங்களுக்கு அனுப்பும்போது உங்களை பார்த்தீங்கன்னா ஹாய், ஐ எம் குமரவேல், எனக்கு எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் எவ்வளோ ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ராஜெக்ட் டாபிக் பற்றி நீங்கள் எழுதுங்க. அதை அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் கேளுங்க. ஒருவேளை நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது உங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் சிம்பிளாக இருக்கணும். ரொம்ப பெரிய பெரிய பேராகிராஃப் அந்த மாதிரிலாம் போட்டிங்கனாக்கா அவங்க படிக்கவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடணும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் இருக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம எப்படி நாம் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் இல்லையோ சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வேறு வேறு கண்ட்ரி பேசுகிறவங்க இருக்காங்க. பட் எல்லோரும் அவங்க எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். சிக்ஸ்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டு நான் வந்து எல்லா வீடியோலையுமே ஆல்மோஸ்ட் சொல்லியிருக்கேன். ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர்டர் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே பாயிண்ட் தான். ஒருவேளை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஒர்க் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாக்கா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு சாம்பிளுக்கு நீங்களே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ஒர்க் சாம்பிள், சாரி ஒர்க் சாம்பிள் இல்லை, இது வந்து சாம்பிள் இமேஜ் டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் காட்டலாம். செவன்த் பாயிண்ட் என்னன்னாக்கா அந்த சென்டென்ஸ் முடியும் போது கால் டு ஆக்ஷன் வந்து ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு மூணு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஏழு பாயிண்ட் தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பையர் ரெக்வஸ்ட்டில் ஆஃபர்ஸில் வந்து இங்கே செவன் அப்படின்னு காட்டுது இல்லைங்களா, இந்த செவனுக்கு பதிலாக ஒரு டென் ஒரு ஃபிஃப்டீனுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் அவங்களுக்கு அனுப்பாதீங்க. ஏன்னா அதுக்கு மேலே வந்து இவங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு டென் ஒரு ஃபிஃப்டீனுக்குள்ளே ஆஃபர்ஸ் இருக்கும்போதே நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து இவருக்கு நான் ஆஃபர்ஸ் பையர் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பையர் ரெக்வஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுற ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்குவாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நாங்கள் வந்து சென்ட் ஆஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் போடுறோம். இந்த பாப்பப்பில் உங்களோட கிக்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும் அதில். ஸோ இந்த ஒர்க்குக்கு ரிலேட்டடானது எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணோன்னு ஸோ இங்கே வந்து இந்த டிஸ்கிரைப்பை வந்து நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி டோட்டல் ஆஃபர் அமௌண்ட், ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா $10 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு $10 ஓகே அப்படின்னு நீங்கள் $10 அங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. டெலிவரி டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 hours வேணும்னு கேட்டிருக்காங்க, அதனால ஒன் டேவில் இருக்கட்டும். நம்பர் ஆஃப் ரிவிஷன்ஸ் அது வந்து நீங்கள் இப்போது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து பையர் நீங்கள் வந்து நியூ செல்லராக இருக்கீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் 2 or 3 கொடுங்க, ஓகேங்களா? நான் வந்து 2 கொடுக்குறேன். ஆஸ்க் கிக் ரெக்யர்மெண்ட்ஸ், ஸோ இதில் வந்து நான் என்ன ரெக்யர்மெண்ட்னாக்கா அந்த வெப்சைட் லாகின் க்ரெடென்ஷியல் தான் கேட்டிருக்கேன். ஸோ அதனால் அது அப்படி இருக்கட்டும். நம்பர் ஆஃப் பேஜஸ், இப்போ ஒருவேளை நான் புதுசாக டிசைன் பண்ணுறதுனால நம்பர் ஆஃப் பேஜஸில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை பேஜஸ் வேணுமோ அத்தனை பேஜஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனல் வெப்சைட்டு, ஸோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு. ஸோ அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் யுவர் ஆஃபர், ஓகேங்களா? ஸோ இதுக்காக வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க, இதுக்கு ஏதாவது ஃபார்மேட் இருந்தால் கொஞ்சம் கொடுக்க முடியுமா, எங்களுக்கு ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 ஃபார்மேட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ட் நீட் அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த பையர் நேம் அப்படின்னு அங்கே போடுற இடத்துல இந்த பையரோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து இந்த இன் இருக்கு இல்லைங்களா, இந்த பையரோட நேம். ஸோ உங்களுக்கு அவங்களோட நேம் தெரிஞ்சுது அப்படின்னாக்கா
நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹலோ அந்த பயர் நேம் போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அவங்க பயர் நேம் தெரில அப்படின்னாக்கா நீங்கள் வேணால் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு வேணால் ஹலோ சார் அந்த மாதிரி போட்டுக்கோங்க, இல்லை வெறும் ஹலோ கூட போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு காமனாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மேட்டாக இருக்காது. ஐ ஹாவ் ரீட் யுவர், எக்ஸாம்பிளுக்கு ஹலோ குமார், ஐ ஹாவ் ரீட் யுவர் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஐ நோ யூ வாண்ட் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்கிரைப், இது வேணும் உங்களுக்கு வேணும் கொஞ்சம் போல்ட் பண்ணிடுறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இந்த இதை சேஞ்ச் பண்ணுமோ அதை மட்டும் வேணால் வேறு கலரில் நம்ம மாற்றிடலாம். ஓகே. ஸோ ஐ நோ யூ வாண்ட் வெப்சைட் டிசைன் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அதை வந்து இங்கே போட்டுக்கோங்க. ஐ எம் ஷுர் ஐ கேன் கிவ் யூ த பர்ஃபெக்ட் ஒர்க் அண்ட் ஐ எம் ஃபுல் டைம் ஃப்ரீலான்சர், ஸோ யூல் கெஸ்ட் பெஸ்ட் சர்வீஸ் அண்ட் சப்போர்ட். ஐ எம் நவ் ஆன்லைன் ஃபார் யூ, ஸோ இஃப் யூ வாண்ட் கேன் மெசேஜ் மீ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க கால் டு ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து நமக்கு மெசேஜ் பண்ண சொல்லி இங்கே சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து உங்களோட நேம் போட்டுக்கோங்க, அதையும் நான் கலர் மாற்றிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா ஃபார்மேட்லேயுமே நான் வந்து இந்த எங்கெங்கெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுமோ அதெல்லாம் வந்து நம்ம பாருங்கள் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கோங்க. இந்த அஞ்சு கிக்குமே பாருங்கள், இந்த அஞ்சு ஃபார்மேட்டையுமே பாருங்கள். இந்த அஞ்சு ஃபார்மேட்டும் உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபார்மேட் நீங்கள் யூஸ் பண்ணினாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபையர் ரெக்வஸ்ட்டு ஆர்டர் கிடைக்கிறதுக்கும் நிறைய ஹை சான்சஸ் இருக்குது. பட் மறக்காமல் உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை போய் எங்கேயும் அப்லோட்லாம் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல, ஒரு ரெண்டு இமேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து டேரெக்டாக நீங்கள் இங்கேயே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் உங்களோட ஒர்க் சாம்பிள் போர்ட்ஃபோலியோ இல்லைன்னா சும்மா ரெண்டு மூணு டிசைன் கிரியேட் பண்ணி அதை வந்து கிளையண்ட்டு கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மேட் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு எங்கெல்லாங்க நேம் இருக்கோ, இப்போ எனக்கு வந்து இந்த பையரோட நேம் தெரியாது, அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், ஹலோ சார் போட்டுக்கிறேன். இங்கே வந்து நான் இப்போ எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணுறது ஹலோ சார் மாற்றிக்கிட்டேன். இங்கே வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்றதில் ரெஸ்பான்சிவ் வெப்சைட்னு போட்டேன். இங்கே வந்து என்னோட நேம் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்ட் ஆஃபர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். நான் இப்போ வந்து சப்மிட் ஆஃபர் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃபர் சப்மிட் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் சென்ட் ஆஃபர் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஒருவேளை வந்து இப்போ நீங்கள் ஆஃபர் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க, பட் வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா இங்கே ரிமூவ் ரெக்வஸ்ட் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ண வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா ரிமூவ் ரெக்வஸ்ட் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த மாதிரி தான் பையர் ரெக்வஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களோட பர்சனலாக உங்களோட இன்பாக்ஸில் வந்து அவங்க சேட் பண்ணுவாங்க உங்களோட. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட பேசி நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பையர் ரெக்வஸ்ட் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கனாலும் நான் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஸ்க்ரீனை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அது இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ஸ்பெஷலாக வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க, அப்போ தான் நம்மளால் அடுத்தடுத்து இன்னும் நிறைய கண்டென்ட் கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.